வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலம் இட்டாநகரில் நடைபெற்ற விக்ஷித் பாரத் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சேலா சுரங்கப்பாதையை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் சிக்கிம், திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களுக்கு 55,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கும் அவர் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், கடந்த 2019 இந்த சுரங்கப்பாதைக்கு தாம் அடிக்கல் நாட்டியதாகவும் தற்போது இது திறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதன் மூலம் இந்த பகுதி மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் மகளிர் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு 3.5 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் வாழ்க்கை தரம் மேம்படும் வகையில் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மத்திய அரசு செய்து கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை வழங்கும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். பத்மஸ்ரீ விருது பெற்ற மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சின்ன பிள்ளைக்கு உடனடியாக வீடு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் சின்ன பிள்ளைக்கு ஏற்கனவே அரசால் வழங்கப்பட்டுள்ள 1 சென்ட் வீட்டு மனையுடன் கூடுதலாக 380 சதுர அடி நிலத்திற்கான பட்டா வழங்கப்படுவதாக கூறியுள்ளார். இதன்படி மதுரை மாவட்டம் பிள்ளுச்சேரி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட திருவிழாப்பட்டி கிராமத்தில் சின்ன பிள்ளைக்கு புதிய வீடு கட்டி கொடுக்கப்படும் என்றும் அதற்கான பணி இம்மாதமே தொடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 544 கூட்டு குடிநீர் திட்டங்களின் மூலம் 5 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சுமார் 444 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் நிறைவுற்ற பணிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். மேலும் அருப்புக்கோட்டை நகராட்சியில் சுமார் 297 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளுக்கும் அமைச்சர் கே என் நேரு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். தருமபுரி அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நாளை மறுதினம் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கும் நிலையில், அதற்கான முன்னேற்பாடு பணிகளை தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழா நடைபெறும் மேடை, பயனாளிகள் அமரும் இடம் ஆகியவற்றை ஆய்வு செய்த அமைச்சர், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிச்சயம் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை தரமணியில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டார். இந்த நிறுவனம் மேற்கொண்டு வரும் ஆய்வுப் பணிகள் குறித்து நிறுவன இயக்குநர் ரா சந்திரசேகரனிடம் அமைச்சர் விளக்கங்களை கேட்டறிந்தார். இந்த நிகழ்வின் போது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் இல சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கோடைக்காலத்தில் உதகை வரும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக சிறப்பு சுற்று பேருந்து சேவையை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். போக்குவரத்து கழகம் சார்பில் உதகை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா, தேயிலை பூங்கா, தேயிலை அருங்காட்சியகம், படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களுக்கு இந்த சிறப்பு சுற்று பேருந்து சேவை இயக்கப்படுகிறது. இந்த பேருந்தில் பயணம் செய்வோர் ஒருமுறை பயணச்சீட்டு பெற்று நாள் முழுமைக்கும் பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் காது மற்றும் பேச்சு குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாமை மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி வாவுசி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பலரும் இந்த மருத்துவ முகாமில் உடல் பரிசோதனை செய்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எந்திரங்கள் மாவட்ட ஆட்சியர் பழனி முன்னிலையில் அனுப்பி வைக்கப்பட்டன. அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் 575 வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடோனில் சீல் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பெட்டிகள் வாகனங்கள் மூலம் திருக்கோவிலூர் இடைத்தேர்தலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்றார்.